மதுரை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் ஆத்திக்குளம் மெயின் ரோட் பகுதியில் உள்ள டீ கடையில் டீ கொடுத்தும் பணியாரம் சுட்டுக் கொடுத்தும் வாக்கு சேகரித்தார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். வணக்கம் பாலமுருகன், மேலும் விவரம். மதுரை மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஆத்திக்குளம், சர்வே காலனி, நாராயணபுரம், பேங்க் காலனி, ஐயர்பங்களா, திருப்பாலை, மேனந்தல், நானாகுளம் ஆகிய இடங்களில் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் சாதனை சொல்லி ஏற்றலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது டாக்டர் சரவணனும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவிற்கு அதிமுகவின் சார்பாக மலர்கள் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்தார்கள். மேலும் ஆத்திக்குளம் மெயின் ரோடு பகுதியில் உள்ள டீ கடையில் டீ அறிந்து கொண்டும் பணியாரம் சுட்டுக் கொண்டும் அங்கு உள்ளவர்களிடம் இரட்டிலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் பேசுகையில், திமுகவின் 3 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து விலைவாசிகளும் கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒரு உரல் புரட்சி செய்து அதிமுக வெற்றி பெற செய்ய வேண்டும். மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவேன் என பேசி பொதுமக்களிடம் இரட்டிலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.